வெல்கம் டு சக்திஸ் எடிஃபிகேஷன் ப்ராசஸ் இங்கே தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் லெசன் டூ கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் கம்பேரிஷன் ஆஃப் இஎம்எஃப் ஆஃப் டூ செல்ஸ் யூஸிங் பொட்டென்ஷியோ மீட்டர் இதை பற்றி பார்ப்போம் கம்பேரிஷன் ஆஃப் இஎம்எஃப்ஸ் ஆஃப் டூ செல்ஸ் யூசிங் பொட்டென்ஷியோ மீட்டர் மின் நிறுத்தமானியைக் கொண்டு இரு மின்கலன்களின் மின் இயக்க விசையை ஒப்பிடல் அதற்கான மின் சுற்றுப்படம் த சர்கர்க் டைகிராம் ஃபார் கம்பேரிஷன் ஆஃப் இஎம்எஃப்ஸ் ஆஃப் டூ செல்ஸ் யூஸிங் மீட்டர் த சர்கூட் கன்சிஸ்ட் ஆஃப் சச் ஆஸ் பேட்ரி கீ ரியோஸ்ட் டூ செல்ஸ் ஆஃப் இஎம்எஃப் இஓன் அண்ட்இ டூ கேலனோமீட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஜாக்கி அண்ட் எ ஏ மீட்டர் primary circuit the primary circuit consisting of a battery key and rheostat both battery key and rheostat are connected in series to the potentiometer wire cd the positive terminal of the battery is connected to the end c of the potentiometer wire and negative terminal of the battery is connected to the end d of the potentiometer wire முதன்மை சுற்று அப்படிங்கிறது ஒரு மின்கல அடுக்கு சாவி மற்றும் மின்தடை மாற்றி இது மூணுமே நமக்கு தொடர் இணைப்பில் மின்னழுத்த மாணி கம்பியோட சி மற்றும் டி முனைகளுக்கிடையே இணைக்கப்பட்டிருக்கு இதை வந்து நம்ம முதன்மை சுற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து துணை சுற்று துணை சுற்றுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கேள்வியில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோமோ அது துணை சுற்றில் இருக்கும் நம்ம இங்கே இரண்டு மின்கலன்களின் மின்னிய கவிசியை ஒப்பிட போகிறோம் ஸோ அந்த இரண்டு மின்கலன்களும் எங்கே இருக்கும்னா துணை சுற்றில் இருக்கும் இங்கே இருமுனை இருவழிச்சாவி டிடி சுவிட்சுன்னு சொல்லுவாங்க அதோடய எம் முனை வந்து மின்லுத்தமானி கம்பியோட சி முனையோடையும் எண்ணுங்கிற முனை வந்து நமக்கு தொடுகோளோடையும் இணைக்கப்பட்டிருக்கும் எதன் வழியாக அப்படின்னு சொன்னால் நமக்கு கேலனோமீட்டர் மற்றும் தடை வழியாக நமக்கு தொடுகோளோடு இணைக்கப்பட்டிருக்கு இந்த இருமுனை இருவழி சாவியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எம் ஒன் என் ஒன் முனைகளுக்கு இடையே ஒரு மின்கலன் இ ஒன் மின் இயக்க விசை கொண்ட மின்கலனும் எம் டூ என் டூ முனைகளுக்கிடையே இ டூ மின் இயக்க விசை கொண்ட மின்கலனும் இணைக்கப்பட்டிருக்கு The secondary circuit consisting of two cells of EMFs E1 and E2, which is connected in between M1N1 and M2N2 of DPDT switch. The terminal M of the DPDT switch is connected to the C end of the potentiometer wire, and the terminal N of the DPDT switch is connected to the metal jockey through a galvanometer G and high resistance J. இப்போ துணை சுற்றுல E1 மின்னியைக்கு விசைக்கொண்டு மின்கலனை எனக்கிறோம் அப்படின்னா when a cell of EMF E1 is connected in the secondary circuit by pressing the DPDT switch towards M1 and N1 a cell of EMF E1 is included in the secondary circuit now the metal jockey J is moved from C to D at some point the galvanometer shows zero deflection therefore between c and j the potential difference between c and j gives the emf of the cell the length between c and j gives the balancing length l1 we know emf of the cell is directly proportional to its balancing length according to principle of potentiometer நமக்கு நமக்கு மின்னழுத்த மானியை கொண்டு ஒரு மென்கலனோட மின்னீக்கை ஏற்கனவே ஒப்பிட்டோம் இங்கே இருந்து டி வரைக்கும் இந்த தொடுகோளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நகர்த்துகிறப்போ ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் கேலனோமீட்டரானது சுழி விலகலை காட்டும் அந்த குறிப்பிட்ட புள்ளியில் இந்த தொடுகோலை நிறுத்திட்டு சீலேருந்து ஜே வரைக்குமான அந்த நீளத்தை வந்து சமநீட்டி நிலம் அல்லது சரியீன் நீளம் பேலன்சிங் லென்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சிக்கும் ஜேக்கும் இடையே இருக்கக்கூடிய மின்னலத்து வேறுபாடானது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா இந்த மின்கலனோட மின்னியக்க வச்சுக்கு சமமாக இருக்கும் அந்த மாதிரி சமமாக இருந்தால் மட்டும்தான் கேலனோமீட்டரில் சுழி விலகல் காட்டும் அந்த குறிப்பிட்ட புள்ளியை நம்ம நோட் பண்ணிட்டு அதுக்கான அந்த சமநீட்டி நிலத்தம் எல் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் பேலன்சிங் லென்த் வந்து எல் ஒன் சிஜே ஈக்குவல் டு எல் ஒன் வாட் இஸ் டிபி டிடி சுவிட்ச் இருமுனை இருவழிச்சாவி இதில் ஆறு டெர்மினல்ஸ் இருக்குது எம் ஒன் என் ஒன் எம் என் எம் டூ என் டூ எம் ஒன் என் ஒன்னுக்கு நடுவில் தான் நம்ம இ ஒன் இஎம்எஃப் இருக்கக்கூடிய ஒரு செல்லை நினச்சிருக்கோம் எம் டூ என் டூக்கு நடுவில் தான் நம்ம இ டூ இஎம்எஃப் இருக்கக்கூடிய இன்னொரு செல்லை நினச்சிருக்கோம் மின்னிய குசை இ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின் சொன்னால் துணை சுற்றுல மின்கலன் ஈன் மின்னியை குசை கொண்ட மின்கலனை இணைக்கும் பொழுது அதாவது இருமுனை இருவளிச்சாவிய எம் ஒன் என் ஒன் நோக்கி நம்ம அழுத்தும் பொழுது E1 ஒன் மின்னியை கொண்ட மின்கலன் மட்டும் துணை சுற்றில் இணையும் அப்போ நம்ம சமநீட்டின் நிலத்தை கண்டுபிடித்தோம் அதன் மூலியமாக E1 equal to IR L1. On the number when the key of DPDT switch is pressed towards M1 N1, we can easily find out the value of E1, which is equal to IR L1. Similarly, when the DPDT switch is pressed towards M2 N2, we can find the value of m of e2 is equal to i r l2 when the equation 1 is divided by equation 2 we get e1 by e2 equal to i r l1 by i r l2 from that i and r are constant therefore e1 by e2 equal to l1 by l2 by including a start in the primary circuit the experiment can be repeated several times by changing the current flowing through it நமக்கு முதன்மை சுற்றில் மின்தடை மாற்றியோட மதிப்பை நம்ம தொடர்ந்து மாற்றுவதன் மூலியமாக அந்த சுற்றுல பாயக்கூடிய மின்னோட்டம் மாறும் அதன் மூலியமாக நமக்கு இந்த சோதனையை மீண்டும் மீண்டும் செய்து பார்க்க இயலும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்